ஹை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ண அதாவது வந்துட்டு சாப்டர் நம்பர் சிக்ஸ் சவுண்ட் அந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்த்தோன்னா சவுண்ட் வந்துட்டு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அதாவது வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட் பார்த்தோம் ஸோ சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு வைப்ரேட் ஆகும்போது தான் சவுண்ட் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ வைப்ரேஷன் இஸ் நத்திங் பட் இட் மீன்ஸ் எ கைண்ட் ஆஃப் ரேப்பிட் டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் ஆஃப் எ பார்ட்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம் ஸோ அந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய த்ரீ எப்படி ப்ரொடியூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு த்ரீ ஆக்டிவிட்டிஸ் மூலிமாவும் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் மீடியம் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம் ஸோ ஒரு சவுண்டு வந்துட்டு எந்த சப்ஸ்டன்ஸ் மூலயமா ட்ரான்ஸ்மிட் ஆகுதோ அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா மீடியம்னு சொல்லணும் ஸோ த சப்ஸ்டன்ஸ் த்ரூ விச் த சவுண்டு ட்ரான்ஸ்மிட்டட் இஸ் கால்ட் மீடியம் ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் அந்த சவுண்டு வந்துட்டு எந்த சப்ஸ்டன்ஸ் மூலயமா ட்ரான்ஸ்மிட் ஆகுதோ அதை தான் வந்துட்டு மீடியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ இது எல்லாமே வந்துட்டு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இன்றைக்கி கிளாஸில் என்ன போ பார்க்க போனால் சவுண்ட் எப்படி ப்ரொபகேட் ஆகப் ஆகுது அப்படின் தான் ஸோ ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட் ஸோ பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஒனில் இருக்குது ப்ரொப்பகேஷன் ஆஃப் சவுண்ட் வென் யூ கால் யுவர் ஃப்ரெண்ட் ஹூ இஸ் ஸ்டாண்டிங் அட் ஏ டிஸ்டன்ட் யுவர் ஃப்ரெண்ட் இஸ் ஏபிள் டு ஹியர் யுவர் வாய்ஸ் ஸோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருக்காங்க ஸோ அவங்கள நீங்கள் கூப்பிடும்போது உங்கள் ஃப்ரெண்ட்னால் நீங்கள் கூப்பிடக்கூடிய சத்தத்தை வந்துட்டு கேட்க முடியுது ஹவ் யுவர் ஃப்ரெண்ட் இஸ் ஏபிள் டு ஹியர் யுவர் வாய்ஸ் எப்படி வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுனால் அந்த வாய்ஸை வந்துட்டு கேட்க முடியுது ஹீ இஸ் ஏபிள் டு ஹியர் பிகாஸ் யுவர் சவுண்ட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் ஸோ அவங்களால கேட்க முடியுது ஏன் அப்படின்னா உங்களோட சவுண்ட் உங்களோட மவுத்துலேருந்து வரக்கூடிய சவுண்டு வந்துட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு ப்ளேஸுக்கு ட்ராவல் ஆகுது அதுதான் சொல்கிறாங்க ஹீ இஸ் ஏபிள் டு ஹியர் பிகாஸ் யுவர் சவுண்ட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் ஸோ உங்களோட சவுண்ட் வந்துட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்துட்டு ட்ராவல் ஆகுது ஆஸ் விஷா இயர்லியர் சவுண்ட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அண்ட் இட் நீட்ஸ் எ மீடியம் டு ட்ராவல் ஸோ நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம் சவுண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி என்ன ஃபார்மில் இருக்குது எனர்ஜி ஃபார்மில் இருக்குது அதுக்கு என்ன தேவை ஒரு அது ட்ராவல் பண்ணுறக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு மீடியம் வந்துட்டு தேவை ஸோ வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நீங்கள் வந்துட்டு இங்கே கோயம்புத்தூரில் இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு மதுரையிலையோ இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ப்ளேஸில் இருக்காங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு கூட பேசணும் அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க ஸோ நீங்கள் பேசும்போது அந்த ஃபோன் பண்ணி பேசும்போது உங்கள் சவுண்டு நீங்கள் பேசக்கூடிய சவுண்டு வந்துட்டு எப்படி உங்கள் ஃபோ ஃப்ரெண்டு கேட்குது நீங்கள் பேசக்கூடிய மொபைல் மூலயமா கேட்குது ஸோ மொபைல் இஸ் ஏ மீடியம் ஸோ நீங்கள் பேசக்கூடிய சவுண்ட் வந்துட்டு அந்த மொபைல் மூலயமா தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு போயிட்டு ரீச் ஆகுது ஸோ இங்கே மீடியம் என்ன மொபைலாக தான் சொல்கிறாங்க As we saw இயர்லியர் சவுண்ட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அண்ட் இட் நீட்ஸ் a மீடியம் டு ட்ராவல் ஸோ travel ஆகி போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மீடியம் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க ஸோ இதை பார்க்கலாம் இந்த ஆக்டிவிட்டி மூலயமா பார்க்கலாம் ஸோ activity நம்பர் ஃபோர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேக் bell பெல் ஜார் அண்ட் mobile மொபைல் ஃபோன் ஸோ ஒரு பெல் ஜாரையும் ஒரு மொபைல் ஃபோனையும் நீங்கள் எடுத்துக்கோங்க on the music in the mobile phone. அண்ட் place இட் இன் த ஜார் ஸோ உங்களோட மொபைல் phone வந்துட்டு ஒரு மியூசிக் போட்டுட்டு அதை என்ன பண்ணுறீங்கன்னா அந்த குல வைக்கிறீங்க now பம்ப் அவுட் த ஏர் ஃப்ரம் த பெல் ஜார் யூஸிங் எ வேக்கம் பம்ப் ஸோ வேக்கம் பம்ப் யூஸ் பண்ணி அந்த பெல் ஜார்க்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாம் பம்ப் பண்ணி வெளியெடுத்துடுறீங்க more மோர் அண்ட் மோர் is ரிமூவ் ஃப்ரம் த ஜார் த சவுண்ட் ஃப்ரம் த மொபைல் ஃபோன் பிகம்ஸ் ஃபீப்ளர் அண்ட் ஃபைனலி வெரி ஃபெயின் ஸோ வந்துட்டு அந்த சவுண்டு நீங்கள் பெல்ஜார்லேருந்துட்டு அந்த இருக்கக்கூடிய ஆரை வந்துட்டு பம்ப் பண்ணி பம்ப் அணி வெளியே எடுக்கும்போது அந்த சவுண்டு மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய சவுண்டு வந்துட்டு ரொம்ப அதிகமாக கேட்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்துட்டு ஆக்டிவிட்டி ஃபோனில் சொல்கிறாங்க ஸோ இந்த ஆக்டிவிட்டிலிருந்து என்ன தெரியுதுன்னு பாருங்கள் இட் இஸ் கிளியர் ஃப்ரம் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தட் சவுண்ட் கே நாட் ட்ராவல் இன் எ வேக்கம் அண்ட் இட் இன் அண்ட் இட் நீட்ஸ் ஏ மீடியம் லைக் ஏர் அதாவது வந்துட்டு இதுலேருந்து என்ன தெரியுதோ ஒரு சவுண்டு வந்துட்டு ஒரு வேக்கமில் வந்துட்டு ட்ராவல் ஆகாது அதுக்கு ஒரு மீடியம் தேவை அது ட்ராவல் ஆகிறதுக்கு ஒரு மீடியம் தேவை ஸோ ஏர் மாதிரி ஒரு மீடியம் தேவை அப்படிங்கிறாங்க சவுண்டு ட்ராவல்ஸ் இன் வாட்டர் அண்ட் சாலிட்ஸ் ஆல்சோ ஸோ சவுண்டு வந்துட்டு சாலிட்ஸ் அண்ட் வாட்டர் லிக்விட் சப்ஸ்டன்ஸ்லேயும் ட்ராவல் ஆகும்

ஸோ ப்ரொபிகேஷன் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது சவுண்டு ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஒன் place to another ஒரு இருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்துட்டு சவுண்ட் அப்படிங்கிறது ட்ராவல் ஆகுது ஸோ சவுண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு எனர்ஜி ஃபார்ம்ல இருக்குது அண்ட் இட் நீட்ஸ் a மீடியம் டு ட்ராவல் ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சவுண்டு ட்ராவல் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மீடியம் தேவைப்படுது ஒரு சப்ஸ்டன்ஸ் தேவைப்படுது அது ட்ராவல் பண்ணுறக்கு ஸோ அதான் சொல்கிறாங்க ஸோ இது தான் அதுக்கு தான் எந்த எக்ஸ்பிரிமெண்ட் பார்த்தோம் ஸோ சவுண்டு அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் நமக்கு என்ன தெரிஞ்சுது சவுண்டு வந்துட்டு ஒரு வேக்கத்தில் வந்துட்டு ட்ராவல் ஆகாது இட் நீட்ஸ் எ மீடியம் அது ட்ராவலாக இருக்குது ஒரு மீடியம் தேவைப்படும் ஸோ சவுண்டு வந்துட்டு எங்கெங்கெல்லாம் ட்ராவல் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்ட் சாலிட்ஸ் எல்லா வாட்டர் அண்ட் லிக்விட் சப்ஸ்டன்ஸ்லேயும் டிராவல் ஆகும் ஸோ சவுண்டோட ஸ்பீடு வந்துட்டு சாலிட்ஸில் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அதிகமாக கேட்கும் லிக்விட்ஸை கம்பேர் பண்ணும்போது சாலிட் அண்ட் லிக்விடை கம்பேர் பண்ணும்போது கேஸஸில் வந்துட்டு வெரி லெஸ்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதான் வந்துட்டு ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்டில் ஃபர்ஸ்ட் பார்ட் த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை சவுண்ட் இன் ஒன் செகண்ட் சப்போஸ் டிஃபைண்ட் ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் அப்படின்னு கேட்கும்போது என்ன த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை சவுண்ட் இன் ஒன் செகண்ட் ஸோ ஒரு சவுண்டோட ஸ்பீடை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோன்னா ஒரு செகண்டில் அந்த சவுண்டு வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கோ அதைத்தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் ஸோ த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை சவுண்ட் இன் ஒன் செகண்ட் இட் இஸ் டினோட்டட் பை வி ஸோ அதை எதை ஸ்பீடு எதனால் டினோட் பண்ணுவோம் வி அப்படிங்கிற சிம்பிள்னாலும் டினோட் பண்ணுவோம்

வேவ்லென்த் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கன்சிக்யூட்டிவ் பார்ட்டிக்கல்ஸ் விச் ஆர் இன் த சேம் ஃபேஸ் ஆஃப் வைப்ரேஷன் ஸோ வேவ் லென்த் அப்படிங்குற வந்துட்டு ரெண்டு பார்ட்டிகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் ஸோ அந்த ரெண்டு பார்ட்டிகளும் ஒரே ஃபேஸ் வைப்ரேஷனோட ஒரே ஃபேஸில் தான் இருக்கும் அப்படிங்களாங்க ஸோ வேவ் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கன்சிக்யூட்டிவ் பார்ட்டிகல்ஸ் விச் ஆர் இன் த சேம் ஃபேஸ் ஆஃப் வைப்ரேஷன் ஸோ இட் இஸ் டினோட்டட் பை க்ரீக் லெட்டர் லேம்டா ஸோ இதைத்தான் வந்துட்டு லேம்டாவில் நம்ம டினோட் பண்ணுறோம் த யூனிட் ஆஃப் வேவ் லென்த் இஸ் மீட்டர் ஸோ வேவ்லென்த்தோட யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸோ வேவ் லென்த் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கன்சிக்யூட்டிவ் பார்ட்டிகல்ஸ் விச்ர் இன் த சேம் ஃபேஸ் ஆஃப் வைப்ரேஷன் இட் இஸ் டினோட்டட் பை கிரீக் லெட்டர் லேம்டா த யூனிட் ஆஃப் வேவ்லென்த் இஸ் மீட்டர் அதாவது எம் ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்னன்னு பாருங்க ஃப்ரீக்வன்சி இஸ் த நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் ஆஃப் பார்ட்டிக்கல் இன் எ மீடியம் இன் ஒன் செகண்ட் ஸோ ஒரு செகண்டில் ஒரு மீடியத்தில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல் வந்துட்டு ஹவு மெனி டைம்ஸ் வைப்ரேட் ஆகுது ஹவு மெனி நம்பர்ஸ் ஸோ எத்தனை நம்பர்ஸில் அது வைப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம் இட் இஸ் டினோட்டட் பை என் த யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் ஹர்ட்ஸ் ஸோ வந்துட்டு ஃப்ரீக்வன்சியோட யூனிட் என்ன ஹர்ட்ஸ் ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் த நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் ஆஃப் எ பார்ட்டிக்கல் இன் எ மீடியம் இன் ஒன் செகண்ட் ஒரு செகண்டில் ஒரு பார்ட்டிக்கல் ஒரு மீடியத்தில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கலோட வைப்ரேஷன் எவ்வளோ தடவை அது வைப்ரேட் ஆகுது தான் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம் இட் இஸ் டினோட்டட் பை என் அண்ட் இட்ஸ் யூனிட் இஸ் ஹர்ட்ஸ் அதாவது ஹெட்ச் செட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதான் வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஸோ இப்போ ஸ்பீட் பாருங்கள் ஸோ த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் ஸோ சவுண்ட் ஆஃப் த சாரி சவுண்டோட ஸ்பீடை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் இட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை சவுண்ட் இன் ஒன் செகண்ட் ஒரு செகண்டுக்கு சவுண்ட் வந்துட்டு ఎవో డిస్టెన్స్ వంట ట్రావెల్ పనుదో అది తా వంట స్పీడ్ ఆఫ్ ద సౌండ్ అప్పుడూ ఇట్ ఈస్ డినోటెడ్ బై వి వి విస్ నథింగ్ బట్ స్పీడ్ ఇట్ ఈస్ రెప్రసెన్టపై ఎక్స్ప్రెషన్ సో స్పీడ్ ఆఫ్ ద సౌండ్ ఇస్ బై ది ఎక్స్ప్రెషన్ వి ఇస్ ఈక్వల్ టు ఎన్ లాండా వర్ ఎన్ ఇస్ ద ఫ్రీక్వెన్సీ అండ్ లాండా ఇస్ ద వేవ్ లెంత్ ద స్పీడ్ ఆఫ్ ద సౌండ్ డిపెండ్స్ ఆన్ ద ప్రాపర్టీస్ ఆఫ్ ద మీడియం த்ரூ விச் இட் ட்ராவல்ஸ் லைக் டெம்பரேச்சர் ப்ரெஷர் அண்ட் ஹியூமிடிட்டி ஸோ அந்த சவுண்டோட ஸ்பீடு வந்துட்டு எதை டிப்பெண்ட் பண்ணி இருக்குன்னா எந்த மீடியத்தில் அது பாஸ் ஆகுது ஸோ அந்த மீடியத்தோட ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து தான் அந்த சவுண்டோட ஸ்பீடு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராப்பர்டீஸ் ஆஃப் த மீடியம் த்ரூ விச் இட் ட்ராவல்ஸ் லைக் temperature ப்ரெஷர் அண்ட் humidity சப்போஸ் temperature வந்துட்டு ஒரு மீடியமாக வச்சு சாரி ஒரு ஒரு லிக்யூட் சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதோடய டெம்பரேச்சர் இருக்கும் அதுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும் அதோட ஹியூமிடிட்டி இருக்கும் சப்போடு ஒரு சால்ட் substance எடுக்கும் போது அதோடய டெம்பரேச்சர் இருக்கோ அதோடய ப்ரெஷர் இருக்கோ ஹியூமிடிட்டி இருக்கும் ஸோ எந்த மீடியத்தில் வந்துட்டு அந்த சவுண்டு ட்ராவல் ஆகுது ஸோ அந்த மீடியத்தோட ப்ராப்பர்ட்டிஸை டிபெண்ட் பண்ணி ஒரு சவுண்டோட ஸ்பீட் அப்படிங்கிறது இருக்கும் இன் எனி மீடியம் ஆஸ் டெம்ப்ரேச்சர் இன்க்ரீசஸ் த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் ஆல்சோ இன்க்ரீஸஸ் ஸோ எந்த மீடியமாக இருந்தாலும் அந்த மீடியத்தோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக சவுண்டோட ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆக தான் சொல்கிறாங்க இன் எனி மீடியம் ஆஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீஸஸ் த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் ஆல்சோ இன்க்ரீஸஸ் ஃபார் எக்ஸாம்பிள் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏரிஸ் த்ரீ தேர்ட்டி ஒன் எம்எஸ் டு த பவர் மைனஸ் ஒன் அட் ஜீரோ டிகிரி செல்சியஸ் அண்ட் த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் எம்எஸ் டு த பவர் மை மைனஸ் ஒன் அட் ட்வெண்ட்டி டூ டிகிரி செல்சியஸ் ஸோ வந்துட்டு ஜீரோ டிகிரி செல்சியஸில் சவுண்டோட ஸ்பீட் எவ்வளோ இருக்குது ஏரில் த்ரீ தேர்ட்டி ஒன் எம்எஸ் டு த பவர் மைனஸ் ஒன் தான் இருக்குது ஆனால் அதே ஏரோட டெம்ப்ரேச்சர் வந்துட்டு டுவெண்ட்டி டூ டிகிரி செல்சியஸ் ரைஸ் ஆகும்போது அதே சவுண்டோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் எம்எஸ் டு த பவர் மைனஸ் ஒன் இருக்குது ஸோ எந்த மீடியமாக இருந்தாலும் அந்த மீடியத்தோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அந்த சவுண்டோட ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும் த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் அர்த் பர்டிகுலர் டெம்பரேச்சர் இன் வேரியஸ் மீடியம் ஆர் டிஸ்டர்ப் பிலோ ஸோ இந்த டேப்லர் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீடியத்துலேயும் வந்துட்டு எவ்வளோ ஸ்பீடில் வந்துட்டு அது சவுண்ட் வந்துட்டு ட்ராவல் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ சாலிட் லிக்விட் அண்ட் கேஸ் மூணு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்சஸ் அதோடய ஸ்பீடு அதோட டெம்பரேச்சர் என்ன டிகிரின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் அதோடய ஸ்பீடு இப்படி இருக்கும் சப்போஸ் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ்க்கு மேலே அது போகும்போது ஸ்பீடும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த பேரால் என்ன பார்க்குறோம் த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராப்பர்டீஸ் ஆஃப் த மீடியம் த்ரூ விச் இட் ட்ராவல்ஸ் லைக் டெம்பரேச்சர் ப்ரெஷர் அண்ட் humidity இன் எனி மீடியம் ஆஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீஸஸ் the ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ் எந்த மீடியமாக இருந்தாலும் அந்த மீடியத்தோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக சவுண்டோட ஸ்பீடும் வந்துட்டு increase ஆகும் அப்படின் சொல்லி பார்க்கணும் ஸோ இந்த டேப்லட் காலத்தை வந்துட்டு through பண்ணிக்கோங்க We saw தட்

இஸ் ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் இட்ஸ் ஈக்குவலிபிரியம் பொசிஷன் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பாடி வைப்ரேட் ஆகும்போது பார்ட்டிகல் ஆஃப் த மீடியம் ஒரு மீடியத்தோட பார்ட்டிக்கல் அதாவது வந்துட்டு அந்த வைப்ரேட் ஆகக்கூடிய பா பாடி கூட ஒரு மீடியம் வந்துட்டு கான்டாக்டில் இருக்குது அப்படின்னா அது தான் வந்துட்டு அது ஒரு ஃபஸ்ட்டு ஈக்குவலிபிரியம் பொசிஷன்லேருந்து டிஸ்பிளேஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க ஸோ வென் ஏ பாடி வைப்ரேட்ஸ் த பார்ட்டிகல் ஆஃப் த மீடியம்

எப்போ அதுலேருந்து வரக்கூடிய சவுண்டு வந்துட்டு ஒரு பர்சனோட இயரை போய் ரீச் பண்ணுதோ அது வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்துட்டு கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு பாடி வந்துட்டு வைப்ரேட் ஆகுது ஸோ அந்த வைப்ரேட்டிங் பாடி கூட ஏதாச்சும் ஒரு மீடியம் வந்துட்டு கான்டாக்ட்டுக்கு வரும்போது அந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த வைப்ரேட்டிங் பாடி தான் வந்துட்டு ஈக்குவலி பிரியம் பொஷிஷன்லேருந்துட்டு டிஸ்பிளேஸ் ஆகுது ஸோ அங்கே வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுது அதாவது அட்ஜஸ்டன்ட் பார்ட்டிக்கல் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் மேலே ஸோ அந்த ப்ராசஸ் எது வரைக்கும் கண்டினியூ ஆகும்னு பார்த்தீங்கன்னா எப்போ அந்த சவுண்ட் அதுலேருந்து வரக்கூடிய சவுண்ட் வந்துட்டு ஒரு பர்சனோட இயரை போய் ரீச் பண்ணுதோ அது வரைக்கும் அந்த ப்ராசஸ் வந்துட்டு கண்டினியூ ஆகும் இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அஸ் கன்சிடர்ட் ஏ வைப்ரேட்டிங் ட்யூனிங் ஃபோர்க் ஸோ டியூனிங் ஃபோர்க் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இதுதான் வந்துட்டு டியூனிங் ஃபோர்க் ஸோ இந்த டியூனிங் ஃபோர்க்கில் இருக்கக்கூடிய வைப்ரேஷனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இது புரிஞ்சிடும் வென் ஏ வைப்ரேட்டிங் டியூனிங் ஃபோர்க் மூவ் ஃபார்வேர்டு ஸோ வந்துட்டு அது ஒரு வைப்ரேட் ஆகக்கூடிய டியூனிங் ஃபோர்க் வந்துட்டு ஃபார்வேர்டுக்கு மூவ் ஆகும்போது இட் புஷ்ஷஸ் அண்ட் கம்ப்ரெஸ் த ஏர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட் ஸோ இது என்ன பண்ணும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டியூனிங் ஃபோர்க்குக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏரை வந்துட்டு கம்ப்ரெஸ் பண்ணும் க்ரியேட்டிங் a ரீஜன் ஆஃப் ஹை ப்ரெஷர் ஸோ அப்படி கம்ப்ரெஸ் ஆகும்போது ஹை ப்ரெஷர் ரீஜன் வந்து க்ரியேட் ஆகும் ஸோ அந்த ரீஜனை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ திஸ் ரீஜன் இஸ் கால்ட் கம்ப்ரெஷன் வென் இட் moves backwards சப்போஸ் அது move மூவ் ஆகும்போது இட் creates a ரீஜன் ஆஃப் லோ ப்ரெஷர் ஸோ லோ ப்ரெஷர் ரீஜனை க்ரியேட் பண்ணும் அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா called ரேர் ஃபேக்ஷன்

எப்படி வந்துட்டு சவுண்ட் வந்துட்டு ப்ரொபகேட் ஆகுது ஒரு இருந்து இன்னொரு பிளேஸுக்கு எப்படி ப்ரொபகேட் ஆகி போகுதுன்னு பார்த்தோம் ஸோ ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் ஸோ அந்த சவுண்டோட ஸ்பீடு வந்துட்டு எதை டிப்பெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தோம் அண்டு லாஸ்ட்டாக வந்துட்டு டியூனிங் ஃபோக்கை வச்சு எப்படி வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க எப்படி வந்துட்டு ஒரு மீடியத்தில் சவுண்டு வந்துட்டு ட்ராவல் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலான்னா சவுண்ட் வேவ்ஸ் பார்க்கலாம் ஸோ சவுண்ட் வேவ்ஸ் அண்ட் இட்ஸ் கேக்டஸ்டிக்ஸ் அண்ட் டைப் ஆஃப் மெக்கானிக்கல் சவுண்ட் வேவ்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்டில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ